என்ன டைம் ஆயிடுச்சு பூஜா பூஜா ஆ அர்ஜுன் உன்ன நான் எழுப்பு சொன்னல இப்ப டைம் பத்தியா 7 மணி ஆகுது எப்ப நான் ரெடி ஆகி ஆபீஸ் கிளம்பறது இல்ல அர்ஜுன் நான் காலையில எழுப்பின நீ அசந்து தூங்கிட்டு இருந்த சரி அதுக்குள்ள காலையில டிபன் முடிச்சிரலாம் டா அர்ஜுன் இப்ப டிபன் தான் முக்கியமா டைம் ஆயிடுச்சு டிராஃபிக்ல யாரு நீ வண்டி ஓட்டிட்டு போவியா போய் சேரிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா உன்ன போய் எழுப்பு சொன்ன பத்தியா என்ன சொல்லணும் எல்லாம் என் தலைய எழுத்து போ இல்ல அர்ஜுன் சொல்றதுக்கு இல்ல அர்ஜுன் 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 நான் ஆபீஸ் கிளம்பறேன் அர்ஜுன் உன்னோட லஞ்ச் ஆமா லஞ்ச் ரொம்ப முக்கியம் இப்போ குடு இந்த டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அங்க எவ்வளவு லேட் ஆகும் தெரியுமா ஏற்கனவே அந்த மேனேஜர் நான் லேட்டா வரேன்னு சொல்லி அப்படி திட்டுறாங்க இங்க நீ என்ன இப்படி டார்ச்சர் பண்ற சீ இல்ல அர்ஜுன் அது வந்து என் கண்ணு முன்னாடி நிக்காத சொல்லிட்டு போ அர்ஜுன் என்ன காலையில இருந்து வயிறு வலிச்சிட்டே இருக்கு ஹாஸ்பிடல் போனும் கொஞ்சம் ஆபீஸ் விட்டு சீக்கிரம் வர முடியுமா இப்ப போறதே லேட் சாயந்தரம் சீக்கிரம் வேற வரணுமா என்னால வர முடியாது ஏதாவது ஆட்டோ புடிச்சு போய்க்க இல்ல அர்ஜுன் அது சரி அமௌண்ட் வச்சிருக்கியா நான் பாத்துக்கறேன் அர்ஜுன் ஆ சிவா சார் சொல்லுங்க ஃபைல் முடிச்சிட்டீங்களா சார் ஒரு சின்ன டவுட் இருக்கு சார் டவுட்டா எத்தனை தடவை உங்களுக்கு டவுட் வரும் அதையும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு வேற வேலை இல்லையா உங்களை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணுமா எனக்கு 1008 வேலை இருக்கு சிவா இல்ல சார் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் கஷ்டமா இருக்கா கஷ்டமா தாங்க இருக்கும் நீங்க தான் அதை ட்ரை பண்ணி சால்வ் பண்ண கத்துக்கணும் நாங்க சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியுமா உங்களுக்கு வேலைக்கு சேரும்போது மட்டும் சீக்கிரமா கத்துக்குவேன் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டா முடிச்சிருவேன் சொல்றீங்க ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறீங்க அந்த ஃபைல் கொடுத்து எத்தனை நாள் ஆகுது 1 மாசம் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு இன்னும் நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணி தரல ஏன் இந்த மாதிரி பண்றீங்க கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு கொடுங்க சிவா சரிங்க சார் சரி டென்ஷன் பண்ணாதீங்க என்ன சரிங்க சார் போங்க என்னம்மா சார் உங்களை மேனேஜர் மேடம் கூப்பிட்டாங்க சார் வரேன் போங்க ஓகே சார் கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க மேம் வர சொல்லிருந்தீங்களா அர்ஜுன் இந்த மந்த் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்களா அது இல்ல மேம் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கு வாட் இன்னும் முடிக்கலையா இன்னும் ப்ராஜெக்ட் முடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராஜெக்ட் முடிக்காம இவ்ளோ கூலா சொல்றீங்க ப்ராஜெக்ட் முடிக்கலன்னு சொல்லி அது சரி இன்கிரிமென்ட் போலன மட்டும் இன்கிரிமென்ட் போலன வந்து கேக்குறீங்கல அப்ப ப்ராஜெக்ட் டைம் முடிச்சு கொடுக்கணும் தெரியாதா சொல்லுங்க அர்ஜுன் ஆபீஸ்க்கு வரது லேட் போறது சீக்கிரமா போயிடுறீங்க இப்படி இருந்தா எப்படி ப்ராஜெக்ட் சீக்கிரமா முடிக்கிறது நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஆபீஸ்ல இருந்து டெர்மினேட் பண்ற மாதிரி இருக்கும் பாத்துக்கோங்க அர்ஜுன் இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போவீங்களா போக மாட்டீங்களா அதை பத்தி எனக்கு தெரியாது இன்னைக்கு நைட்டுக்குள்ள எனக்கு ப்ராஜெக்ட் முடிச்சு என்கிட்ட சப்மிட் பண்றீங்க அர்ஜுன் போங்க போய் வேலையை பாருங்க ஓகே மேம் ஆ சே ஒரே தலைவலி ஐயோ இப்ப என்னதான் பண்றது இந்த போன் வேற யாரு ஹலோ ஹலோ மச்சான் எங்கடா இருக்க ஆபீஸ்ல இருக்க ஆமாண்டா சரி நான் ஆபீஸ்க்கு வெளியே இருக்கேன் கொஞ்சம் கீழே வரியா என்னடா நீ வாடா சொல்றேன் சரி வர ஏன்டா ஒரு மாதிரியா இருக்க எல்லாம் இந்த வேலையால தான்டா என்னாச்சு மச்சான் எப்ப பார்த்தாலும் இந்த மேனேஜர் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்குடா தொல்லை தாங்க முடியல மச்சான் எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா வீட்டுல இருந்தா பொண்டாட்டி தொல்லைன்னு ஆபீஸ்க்கு வந்தா இங்க அதோட தொல்லையா இருக்குடா வர்ற கோவத்துக்கு இந்த வேலையும் வேணாம் ஒண்ணு வேலான்னு தூக்கி போட்டுடலான் இருக்குடா இங்க பாரு மச்சான் நம்ம என்னைக்கு ஒருத்தன் கீழே வேலை செய்யறோமோ அன்னைக்கு இருக்கும் அது அப்படிதான் மச்சா இருக்கும் நம்ம கீழே என்னைக்கு ஒருத்தர் வேலை செஞ்சு நம்ம முதலாளி ஆகிறோமோ அன்னைக்கு தான் மச்சம்மா நல்லா இருக்க முடியும் அதனால வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறாத இருக்கிற வேலையை விட்டு இப்ப என்ன குடும்பத்தை வச்சு கஷ்டப்பட போறியா இல்ல மச்சான் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கடா முடியலடா தலை வலிக்குதுரா எனக்கு டேய் மச்சான் அதெல்லாம் அப்படி தாண்டா இருக்கு நம்ம தாண்டா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன்னு வீணா மனசு போட்டு குழப்பிக்கிறாத என்ன சரி சரி என்ன ஆஃபீஸ் பக்கம்லாம் வந்திருக்கு என்ன விஷயம் இல்லை மச்சான் பொண்ணுக்கு பர்த்டே வச்சிருக்கேன் அதே உனக்கு கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அப்படியா என்னடா யோசிக்கிற மறக்காம வந்துரு சரி மச்சான் வந்துடுறேன் ஆ சரி மச்சான் மறக்காம வந்துரு சரி மச்சான் நீ மறக்காம வந்துரு நான் வரேன் என்ன பூஜா பேசுற நீ இப்ப இருக்கிற உடம்பு கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நீ உன் வயிற்று வலியை கண்டுக்காம விட்டதுனால ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன் எல்லாம் ஆயிடுச்சு உன் வீட்டுக்காரர் என்ன பண்றாரு நீ அவரை கூட்டிட்டு வர வேண்டியது தானே டாக்டர் எங்க வீட்டுக்காரு பெங்களூர்ல இருக்காரு டாக்டர் அவரால் இப்ப வர முடியாது எது வந்தாலும் நானே பாத்துக்கிறேன் டாக்டர் சரி
நான் சொல்றத சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம், மெடிசன் ஆச்சும் ஒழுங்கா எடுத்துக்க. சரிங்க டாக்டர். சாப்பாடு அடி இது, நாய் கூட தின்னாதி. உப்பு இல்ல, காரம் இல்ல, சாப்பாடு செய்ய முடியலன்னா சொல்லி தொலைய வேண்டியது தானே. நான் எங்கேயாவது ஹோட்டல்ல சாப்பிட்டு பண்ணல, இப்படி சாப்பாடு செய்யறன்ற பேர்ல ஏன் என்ன இப்படி சாவடிக்கிற? எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா நீ? சரி மேம். மேம் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மேம். ஓகே மேம். ஒரு ஏன் முடிஞ்சிச்சு. பூஜா, பூஜா. ஆ என்ன அர்ஜுன்? டைம் ஆகுது, வந்து தூங்கு வா. ஆ வரேன் அர்ஜுன். வா டயர்டா இருக்கு, தூங்கலாம் வா. வரேன் வரேன். பூஜா அர்ஜுன் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு அர்ஜுன். பூஜா விடிஞ்சிருச்சு பாரு, இன்னும் தூங்கிட்டு இருக்க. பூஜா எந்திரிமா, டைம் ஆகுது. பூஜா, பூஜா டைம் ஆகுது, எந்திரிமா. என்ன தூங்கிட்டே இருக்க? பூஜா, பூஜா, பூஜா எந்திரி, பூஜா எந்திரிமா. பூஜா, பூஜா, பூஜா விளையாடாதம்மா, சும்மா தானே விளையாடுற. எந்திரிமா பூஜா, எந்திரிமா பூஜா, எந்திரிமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூஜா. பூஜா இங்க பாருமா, என்னை விட்டு போனா அடிச்சிருவோம் பாத்துக்க. பூஜா எந்திரிமா, பூஜா. ஐயோ பூஜா எந்திரிமா. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன் நானு? எந்திரிச்சுவாமா. ஐயோ அப்பவே அவள் வயிறு வலின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக சொன்னாலே, நான் தான் கூட்டிட்டு போல. ஆபீஸ் ஒர்க் அது இதுன்னு டென்ஷன்ல உன்னை கவனிக்காம விட்டுட்டுனே, என்ன மன்னிச்சிருமா. எனக்காக உன்னை பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு வந்தே உன்னை சரியா பாத்துக்காம போயிட்டுனே, இந்த பாவிய மன்னிச்சிருமா. பூஜா, பூஜா எந்திரிமா, பூஜா விளையாடாத எந்திரிமா. ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ பூஜா. Thank you.
அம்மா வயிறு ரொம்ப வலிக்குது, என்னால எந்திரிக்க கூட முடியலையே, என்ன பண்றது? அர்ஜுன் கட்டி ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம். ஹலோ, என்ன அர்ஜுன்? அர்ஜுன் ரொம்ப வயிறு வலிக்குது அர்ஜுன், கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வர முடியுமா? ஆட்டோ பிடிச்சு கூட்டு போவேன். ஏகப்பட்ட வேலை இருக்கு, என்னால வர முடியாது. இல்ல அர்ஜுன், ரொம்ப வயிறு வலிக்குது அர்ஜுன், என்னால எந்திரிக்க கூட முடியல, கொஞ்சம் வா அர்ஜுன் பிளீஸ். ஏய், நான் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீயே பாத்துக்க போ. அர்ஜுன் அர்ஜுன் அர்ஜுன், பூஜா எந்திரிமா பூஜா? ஐயோ, என் பொண்டாட்டிய நானே கொண்டுட்டேனே. ஐயோ பூஜா பூஜா பூஜா, கனவா? ஐயோ பூஜா 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 பூஜா, எங்க இருக்க பூஜா? என்ன அர்ஜுன், என்ன? இல்ல சும்மாதான். எப்ப எந்திரிச்ச? அப்படியா, முன்னே எந்திரிச்சிட்டேன் சார். அப்படியா? சரி இரு, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துறேன். சரி. பூஜா. என்ன அர்ஜுன்? நேத்து ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னியா? போனியா? போன அர்ஜுன். டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்ல, டேப்லெட் கொடுத்துருக்காங்க, அது போட்டுட்டே வந்தா சரியாயிடும்னு சொன்னாங்க அர்ஜுன். அப்படியா? உனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஓகே இல்லைன்னா சொல்லு, நம்ம அதோட பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கேயாவது போய் பார்ப்போம். நானே கூட்டிட்டு போறேன், சரியா? இல்ல அர்ஜுன், இதே ஹாஸ்பிட்டல் ஓகே தான், நான் பாத்துக்கிறேன். சரி பூஜா. பூஜா. என்ன அர்ஜுன்? நேத்து அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு சாரி பூஜா. ஆபீஸ்ல ஒர்க் டென்ஷன், அதனால தான் அப்படி பேசிட்டேன். பரவாயில்லை, மன்னிச்சிடு பூஜா. இரு, விட அர்ஜுன் பாத்து. இதுக்கு மேல அந்த மாதிரி நடந்துக்க மாட்டமா? எனக்காக நீ உன் பெத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு வந்திருக்க, நான் தான் உன்னை பாத்துக்கணும். ஆனா நானே உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என்ன மன்னிச்சிருமா? பரவாயில்லை அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். சரி நீ போயிட்டு இரு, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு. சரிம்மா. இப்பயாச்சும் இவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, அதுவே எனக்கு போதும். நல்ல வேலை நடந்ததெல்லாம் கனவா போச்சு, உண்மையா இருந்தா என்ன ஆயிருக்கும்?